ஆஃப்டர் 2 hours 2 மணி நேரம் கேட்வேலேயே வெயிட் பண்ணேன். ஸோ கொய்த்தோட ஏர்போர்ட் நான் உள்ளே வந்ததே எல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 day ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, தூக்கம் அப்படிங்கிறதே இல்லை. இப்போ வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் உள்ளே போயிட்டு ஃப்ளைட் பார்க்க போகிறேன். எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போகணுங்கிறதே ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசைக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்குறேன். ஸோ இங்கே கேட் ஓப்பன் ஆகிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளார போயிட்டு ஃப்ளைட்டை பார்ப்போம். ஃபைனலாக கேட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன். இங்கேருந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கு பா லுக்கு இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசாக நிற்கிதுன்னு, சரியான பெருசாக நிற்கிது. நான் வந்து வரும்போது ஏர் இண்டியாவில் வந்தேன், பட் லுக் வைஸ் ஏர் இண்டியா வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இது என்னன்னா ஒரு ஒரு ட்ரிங்க்ஸு ஏந்து போகுது 1 kilometer. இந்த லுக்கே வேற மாதிரி. ஸோ இதில் தான் போகிறேன், செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் இதில் ஃபுட்டும் செம்மையாக இருக்கும். அப்புறம் எமிரேட்ஸோட ஆம்பியன்ஸு இன்னிருந்த ஃப்ளைட்டுமே வேறு மாதிரி இருக்கும். செக்கிங் வந்து தரமாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது போர்டிங்லேயே ஒரு செக்கிங் பண்ணாங்க. டோட்டலாக ஃபுல்லாக என்னோடய பாடி செக்அப் பண்ணிவிட்டு அப்புறமா என்னோடய எக்யூப்மெண்ட் எல்லாமே செக் பண்ணாங்க. ஸோ திரும்பி நான் அதை முடிச்சுட்டு வந்து இங்கே கேட்டு ஓப்பன் ஆகி இதுலேயுமே திரும்பி ஒன்ஸு அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சு எல்லாமே முடிஞ்சிட்டு ஸோ கேட் வேலை உட்காந்துருக்கேன். ஐ எம் கோயிங் டு ஃப்ளைட். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் சர்ப்ரைஸாக போகிறதும் ஹாப்பியாக இருக்குது. நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறேன், எல்லாமே முடிஞ்சிட்டு. எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன் விண்டோ சீட்டு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் கேட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக விண்டோ சீட்டு வந்து அங்கே இருந்தது நம்ம தமிழ் நண்பர். ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்ட உடனே விண்டோ சீட்டு கொடுத்துட்டாரு. இவ்வளோ கூட்டம் நிற்கிது. Hello sir, how are you doing today? And welcome back Mr. Tariqul Irfan. Very nice name. Thank welcome you, on both sides. 28 KP across to your right. Thank you sir. Morning, welcome. Welcome back. This is business class. Oh my god. அங்க வெல்கம் கேர்ள் மாதிரி குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ திஸ் இஸ் பாஸ். திஸ் இஸ் மை கேபின். This is இதுதான் நம்மளோட சீட்டு. ஃபைனலாக வந்து உட்காந்துட்டோம். விண்டோ சீட்டு, ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. ஸோ எனக்கும் அதே ஒன்று தான். கரெக்டாக எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெக்கை. பட் என்ன ஒன்று, கீழே உள்ளதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது, இதுவே மறைச்சிரும். பட்டு சம பெருசாக இருக்குல்ல, ஏதோ மாடி வீடு மாடி மாதிரி. சேஃபாக போய் இன்ஷாலாம் நல்லபடியாக இறங்கணும். ஆக்சுவலாக இங்கே ஒரு டிவி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங்கா? ஏய் ஒர்க்கிங் தாங்க. நான் ஏர் இண்டியாவில் வரும்போது எந்த விதமான டிவி எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதோ அழுத்திட்டேன். அரபியில் வேறு வருது. ஓ மை காட், ஐ டோன்ட் லைக் திஸ். டேக் ஆஃப் நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க கொடுத்துருக்கிறது எமிரேட்ஸோட இயர்ஃபோனு. பட்டு இந்த இயர்ஃபோன் பின் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எதுலேயுமே யூஸ் பண்ண முடியாது.
நம்ம பய புத்தி எங்க போகும் அந்த மாதிரி தான் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவியில் மூவிலாம் இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோ ஆஃப் ஆகிட்டு அப்புறமா இது வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதுக்காக இது வேணால் க்ளோஸ் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் இடம் வந்து கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா இடம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. பட் ஃப்ளைட்டு செம்மா ஒரு ஃபீலாக இருக்குது. நான் வரும்போது ஏர் இண்டியாவில் வந்தேன். இங்கே மூணு சீட்டு அங்கே மூணு சீட்டு. நம்ம ஊர் சிஆர்சி பஸ்ஸு மாதிரி இருந்துச்சு. பட் இது அப்படி கிடையாது. இங்கே த்ரீ அங்கே த்ரீ, சென்டரில் ஒரு ஃபோரு. ஸோ வேற மாதிரி இருக்குது. எப்போ டேக் ஆஃப், எப்போ ஊருக்கு போவோன்னு இருக்கு எனக்கு. இங்கே நிறைய பட்டன் கொடுத்துருக்காங்க. இது அழுத்தினா அப்படின்னா இங்கே லைட்டு இருக்குது. ஸோ இதை இங்கே அழுத்தினாலே ஆஃப் ஆகிடுது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு, நல்லா இருக்குல்ல. அந்த இது என்னது, இதெல்லாம் என்ன பட்டன்னே தெரியல. இங்கிலீஷ், ஐ வாண்ட் இங்கிலீஷ். ஃப்ளைட்டு காட் ஏதோ வருதுங்க. கேமரா என்னது இது, இன்னும் ஏதோ தெரியுது. அநேகமாக பறக்கும் போது தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு எதுவும் கொடுக்க வரல. நம்ம ஹெட்ஃபோனை டெஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஹெட்ஃபோனு போட்டாச்சு, நல்லா இருக்கு. பட் பாட்டுலாம் எப்படி வைக்கணும்னு தெரில. அதெல்லாம் இருக்குதான்னு தெரில. சேனல் ஏதோ பாட்டு ஓடுது. What our grand personnel, please leave their cards. சீட் பெல்ட் போட்டு வந்துடுறாய். வந்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்டிமேட்டான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் நினைச்சு பார்க்கல எமிரேட்ஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு. கொடுத்த ஹைப்புக்கு வேற மாதிரி, வேற 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 மாதிரி. நான் இதில் படம் பார்க்கலான் இருந்தேன். பாருங்க தமிழ் மூவிலாம் நிறைய இருக்குது பாருங்க. இதெல்லாம் தமிழ் மூவி தான். இதில் அடடா 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 ஏஆர் ரஹ்மானின் இசை. ஒரு ஃப்ளைட்ல ஏஆர் ரஹ்மான் பாட்டை கேட்டுட்டு போறது எவ்வளோ ஒரு ஃபீல். கேட்டுருவோம். சாப்பாடு கொடுக்குறாங்க. கேக்கு அண்ட் ஒரு சாண்ட்விச், வாட்டர், குப்புஸ் குட்டியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ சீஸு பாஸ்தாலாம் ஆட் பண்ண மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்திருக்கு. இது கூட அண்டு லைக் செவன் அப்.
உள்ள உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. டேஸ்ட் நார்மல் தான். இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் என்ன இருக்கு, எப்படி சாப்பிடணும், ஒண்ணுமே தெரியல. உப்புசு கொடுத்துருக்காங்க, வச்சு நம்மளா மேக் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு ஆ தூங்க போறேன். ஸோ துபாயில் லேண்ட் ஆகிட்டு துபாய் சுற்றி காட்டுறேன், சுற்றி காட்டுறேன்னா ஏர்போர்ட்டை சுற்றி காட்டுறேன். ஸோ பாருங்க, இப்போ நடு வானத்தில் போயிட்டு இருக்கோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்டு எப்படி கேட்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு துபாயில் லேண்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மள ஃபோட்டோ எடுத்து தாங்க. என்ன வெள்ளையா இருக்கு, லேட்டா தான் வருமோ? கம்மிங் 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 இட்ஸ் கம்மிங். ஃபோட்டோ வருது வருதுங்க. ஒரு செம்ம மெமோரி, சூப்பரான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதை கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக துபாய் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ இருக்கிற டைம் என்ன அப்படின்னா 2 hours வெயிட்டிங் டைம். இதில் நான் அடுத்த ஃப்ளைட்டை தேடி மூவ் பண்ணி போகிறது மட்டும்தான் இங்கே. ஸோ அதுக்கான டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியல, எந்த ஃப்ளைட் எப்படி போகணும் எங்கே போகணும் அப்படிங்கிறது. பட் அதுவும் எமிரேட்ஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். யாருமே என் கூட அந்த கேபினில் குவைத்துலேருந்து சென்னை, அதாவது துபாய் டு சென்னை போகிற ஆள் இல்லை. ஸோ இங்கேருந்து நிறைய பேர் இருக்காங்க. பட்டு அந்த கேட்டை தேடி போகணும். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் கூட துபாய் ஏர்போர்ட் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் இது ஒருவேளை என்ட்ரன்ஸ்னால அப்படி இருக்கானான்னு தெரியல. ஸோ ஐ வில் மூவ். யாருமே இல்லை, யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த கனெக்டிங்கில் போகிறதுங்கிறது, எனக்கு ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு டைம், இதில் நான் கனெக்டிங் வேறு. ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் எனக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க அங்கேயே. நான் டைரெக்டாக கேட்டுக்கு போக வேண்டியது தான். பட் அந்த கேட்டு எங்கே இருக்குன்னு தெரியணும்ல, அதை தேடி தான் அலையிறேன். ஏர்போர்ட்டை பாருங்கள், வெறிச்சோடி கிடக்கு. துபாய் ஏர்போர்ட் தானாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். இதில் நான் போய் கேட்டை தேடி திரும்பவுமே எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு தான். செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கமே இல்லை. நான் போயிட்டு இந்த ஃப்ளைட்டையும் எப்படியோ பிடிச்சி ஏறிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக கேட்டை கண்டுபிடிச்சி போகிறேன். என்னங்க இது, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு மாதிரி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நம்ம கேட்டுக்கிட்ட போனால் தான் நமக்கு இது பண்ண முடியும். எனக்கு 2 hours கேப் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பிஃபோராக போகிறது பெஸ்ட். எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கும்போது, சரியான டயர்டு தான். இவ்வளோ பெருசாக இருக்குது ஏர்போர்ட்டு. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் உள்ளே நான் 3 kilometers நடந்துருப்போம் போல், கீழே மேலே வந்து அவ்வளோ பெருசு. இது இதில் நடக்கிறதுக்கு இந்த எக்ஸிலேட்டர் வேறு வச்சுருக்காங்க. இப்போ நான் இந்த ஹேண்ட் லக்கேஜெல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறது தான் பெரிய தொல்லையாக இருக்குது. கேட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம். சும்மா நிற்கிற டைமு டியூட்டி ஃப்ரீ வந்தால் என்னங்க இப்படி இருக்கு, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ட்ரிங்க்ஸுக்கு. இங்கே பாருங்கள், லைக் அதையும் தலைவன் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டுருக்கான். இது பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி அடிக்க வச்சுக்கிறாங்க ஒன்று ஒன்றும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு குவைத்தை விட செம்மையாக இருக்குது. குவைத்துலலாம் ஒன்றுமே இல்லை, சும்மா இந்த பக்கம் 5 கடை அந்த பக்கம் 5 கடை முடிஞ்சிட்டு. பட்டு ஒரு மினி மால்லாம் கிடையாது, ஒரு பெரிய லெவல் மால் தான்.
ரகலையாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு இடமும் ப்ரைஸ்லாம் எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரில. ஏன்னா ஏதாச்சும் கொஞ்சம் காசு இருந்தால் வச்சா அவங்கள்ட்ட போய் விசாரிக்கணும். நம்மள்ட்ட எதுவுமே இல்லாமல் நம்ம போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அப்புறம் நமக்கு கொஞ்சம் காசு மனசு வருத்தமாகிடும். ஸோ அதனால் நான் அந்த பக்கம் ப்ரைஸ் சம்மந்தமாக எதுவுமே கேட்கல. பட்டு எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ யூஎஸ், லண்டன், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க போல். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பிஸியாக இருக்குது. நான் இறங்கி வரும்போது யாருமே இல்லை. என்னடா இது ஏர்போர்ட், யாருமே இல்லைன்னு நினச்சேன். பட்டு சூப்பராக இருக்குது, ஜாலியாக சுற்றலாம். பட் எனக்கு செம்ம டயர்டு சுற்றுறது நினைக்கும் போது தான் யோசனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. அந்த போர்டிங் பாஸ் வச்சு டேரெக்டாக போகணுமா? ஆனால் அந்த கவுண்டரில் பயோமெட்ரிக்னு போட்டிருக்கு. ஸோ அது தேவையா அப்படின்னு கேட்குறதுக்காக எமிரேட்ஸோட கஸ்டமர் கேருக்கு போகிறேன். அதுவும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஐ வில் பேக். கேட்டுட்டேன், பயோமெட்ரிக் அதெல்லாம் எதுவுமே வேணாமா, உங்களோட போர்டிங் பாஸ் இருக்குது, நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம், நம்ம எல்லாத்தையுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகாத, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ளைட்டில் போகாத, அதில் போகாதண்டு. மொதல் தடவை வந்து பார்த்தா தானே தெரியும். இப்போ நெக்ஸ்ட் டைம் கனெக்டிங் ஃப்ளைட்லாம் நமக்கு வந்து எந்த வித எதுவுமே இருக்காது, ஜாலியாக இருக்கும். பட் நான் குவைத்துலேருந்து துபாய் வந்தது எனக்கு தெரிஞ்சது ஒன் ஹவர் தான். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. இதில் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு, ஆன பிறகு சூப்பராக இருந்துச்சு அந்த டாப் வியூ மேலேருந்து பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, ரிட்டர்னு இங்கே துபாயில் லேண்ட் பண்ணும்போது புர்ஜ் கலிஃபா தான் இருந்துச்சு. அது பார்க்கும்போது துபாயும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ துபாயோட ஏர்போர்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. மேலே ஹோட்டல், அப்புறமா அந்த ரோட் ஃபுல்லாகவே டியூட்டி ஃப்ரீ தான். கிட்டத்தட்ட அது ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் துபாய் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் ஏறி போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கேட்வே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த கேட்வேல போய் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னொரு 1.5 ஹவர் பேலன்ஸ் இருக்குது எனக்கு ஃப்ளைட்டுக்கு. ஸோ அங்கேருந்து நான் சென்னை போயிடுவேன். செம்ம ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், வேறு லெவலில் இருக்கேன். ஏன்னா சர்ப்ரைஸாக போகிறோம் இல்லையா, சொல்லிட்டு போனால் கூட இந்த ஒரு ஃபீல் வேறு கிடைக்காது. ஸோ சர்ப்ரைஸாக போகிறனால அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நான் ஃப்ளைட்லாம் ஏறிட்டு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. வணக்கம் சென்னை. ஒரு வழியாக எல்லாமே செக்கிங் ஃபுல்லாக முடித்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிறேன். ஆனால் என்னை அழைக்க வந்தாங்க தெரியுமா, அவங்க இது வரலையும் வரவே இல்லை. சரி வெளியே போகணும்னு போகிறேன். அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட போக வேண்டியது தான். இல்லைனா ஒரு டீ வாங்கி குடிக்க கூட நம்ம இந்தியா மணி என் கையில் இல்லை, அது வேறு ஒரு பிரச்சனை. ஸோ இதுலேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு ஒய்ஃபை மீட் பண்ணேன், சர்ப்ரைஸாக போகிறேன். ஸோ அதை அடுத்து ஒரு வீடியோவாக பாருங்கள். முடியல, செம்ம டயர்டு. ஏன்னா 2 ஃப்ளைட்டு மாறி வந்தது. இடையில ஃப்ளைட்டில் கொடுத்த சாப்பாடு ஓகே பரவாயில்ல, அண்ட் தென் ஃப்ளைட்டிலேருந்து சென்னையோட வியூ வேற மாதிரி. ஸோ வெளியே செல்லுங்கள், வெளியேறும் வழி. ஸோ இதில் நான் வெளியே போகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.